ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் அவர் அவர் பண்ண ட்ரெய்னிங் அந்த மிஸ்டேக்கு அதை பற்றி சொல்லியிருக்காரு. இது அவர் மட்டும் இல்லை, இது நார்மலாகவே எல்லாருமே பண்ணுற ஒரு தப்பு தான் வந்துட்டு. இப்போ மார்க்கெட்டு ஓகே, அதுவும் இன்றைக்கி நியூ டே தான் திருப்பி. ஓகே, இன்றைக்கி காலையில் எப்போவும் போல் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஓகே 5 மினிட்ஸ் லேட் தான், ஏன்னா அவர் காலையில் இயர்லியாக பண்ணதாக போட்டிருந்தாரு. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கிளியர் டவுன். ஸோ இதை பார்த்தோடனே சரி இன்றைக்கும் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரௌண்ட் ஏதோ இந்த ஜோனில் 14,500 கொடுத்து வாங்கினதாக சொல்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 28-30 இந்த ரேஞ்சில் வாங்கியிருக்கிறாரு. அண்ட் தென் ஒரு 10 ரூபா ப்ராஃபிட்டில் வெளியில் வந்திருக்கிறார். வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரசரசம் மேலே ஏறி கிட்டத்தட்ட ஒரு 60 அந்த ரேஞ்சை வந்து கண்ணில் கட்டியிருக்கு. ஐ திங்க் 14,600 நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து இது எக்ஸாம்பிளுக்கு தான் அவர் சொன்ன லெவலை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ மேலே ஏறி இந்த ஒரு 60 ரூபா இந்த மாதிரி 55 ரூபா 56 ரூபா போனோன்னே அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆ நம்ம வந்து இங்கேயே அவசரப்பட்டு வந்துட்டோமே, இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு திருப்பி மறுபடியும் கொஞ்சம் இறங்கி கொடுப்போம். திருப்பி இந்த ஜோனில் போய் மறுபடியும் புட் ஆப்ஷன் வாங்கியிருக்காரு. பட் அது இறங்கிட்டு திருப்பி ஆவரேஜும் மறுபடியும் ஆவரேஜும் மறுபடியும் பண்ணி ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாஸில் முடிஞ்சிருச்சு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் அவர் இங்கே 2 லாக்கும் ஏதோ அடிச்சிருக்காரு, ஒரு 1500 ப்ராஃபிட் தான் இருந்திருக்காரு. ஏன்னா 10 பாயிண்ட் சுமார் கேப் வந்து கிடச்சிது அப்படின்னா. ஸோ 1500 ப்ராஃபிட்டில் தான் இருந்திருக்காரு. இப்போ என்னென்னா அந்த 1000 நார்மலாக பார்த்திங்கன்னா இப்போ ஏதோ ஒரு ட்ரேடில் இங்கே ஏதோ போகிறாங்க, ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்குது, அந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டால் கூட நம்ம மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. லைக் 40 ரூபா வச்சுருக்காங்க, ஒரு 30 ரூபா ஸ்டாப் லாஸ், அதாவது 10 பாயிண்ட் தள்ளி ஸ்டாப் லாஸ் வைக்கிறாங்க. இப்போ ஹிட் ஆகுது அப்படின்னா ஓகே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, அப்புறம் வெயிட் பண்ணி மறுபடியும் இன்னொரு ட்ரேட் அடிக்கிறாங்க. பட் ஆனால் ப்ராஃபிட் கிடைக்கும் போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஓகே ஏன்னா நமக்கு எப்போவுமே தெரியும் நம்ம லாஸை கூட கொஞ்சம் கொஞ்சம் தள்ளிட்டு போவோம், ப்ராஃபிட் ஓரளவுக்கு அந்த மாதிரி அதுவும் 1500 ரெண்டு லாட்டு இந்த ஜோன்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலையில் ஃபாஸ்ட்டாகவே ஏறிச்சு. அவர் வாங்கி ஒரு 1-2 நிமிஷத்துக்கு 1500 அப்படிங்கும்போது போதும், இதுக்கு மேலே ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வெளியில் வந்திருப்பார். இது ஜென்ரலாக அவர் மட்டும் எல்லாருமே பண்ணுறதா தான், ஏன்னா ப்ராஃபிட் பண்ண முன்னாடி ஓரளவு ரீசனபிள் ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும் போது நம்ம டக்குன்னு வந்துடுவோம். ஈவன் சில பேர் 4 பாயிண்ட் 6 பாயிண்ட் கூட வெளியில் ஓடியாந்துருவாங்க, ஏன்னா வந்து ப்ராஃபிட் போயிடக்கூடாது. பட் ஆனால் லாஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதுதான் எப்போவுமே இந்த மார்க்கெட்டில் பண்ணுற தப்பு, அதில் நம்ம மாட்டிக்கிறோம். ஓகே, நம்ம இப்போ அதுக்கு வரல. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சிடும். சரி ஓகே, இன்றைக்கி ட்ரேட் அவ்வளோதான், நம்ம ஆல்ரெடி 2 லாட்டு 1500 எடுத்துட்டோம் போதும்னு நினச்சிருந்தோம்னா முடிஞ்சது. உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ட்ரேடே க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃப்ரீயாக விட்டுருக்கோம். பட் ஆனால் அவர் கண்ணு முன்னாடியே வந்துட்டு நம்ம இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டை வந்து ரிசர்வ் பண்ணிட்டோமே. ஈவன் சில டைம் பார்த்திங்கன்னா 1 ரூபாயிலேருந்து 100 ரூபா 90 ரூபா கூட போகும். பட் யாருமே அந்த எண்டு வரைக்கும் இருக்க முடியாது. ஸோ இப்போ நீங்கள் சரி ஓகே இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் விடணும்னு நினச்சிங்கன்னா ரிவர்ஸ்லாகவே உங்களுக்கு இன்றைக்கி 0 ஆகிருக்கும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து தானே ஆகணும். ஓகே, அட்லீஸ்ட் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்க. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தோம்னா இன்னும் ஒரு 20-30 பாயிண்ட் போது உங்களுக்கு 3000-4000 நமக்கு அடிஷ்னலாக ப்ராஃபிட் கிடச்சிருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். ஃபீல் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இதுக்கப்புறம் நீங்கள் அது ரிவர்சல் பேட்டர்ன் போட்டுருச்சு, மார்க்கெட் திரும்பிடுச்சு அப்படிங்கிற மார்க்கெட்டும் நமக்கு அரௌண்ட் ஃபுல்லாக இந்த டவுன் முடிச்சு மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அண்ட் தென் நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு பெரிய ரெட் கேண்டில் உங்களுக்கு வந்து டவுன் சைட் நோக்கி போய் போட்டாங்கன்னா எவ்ரி லெவலில் ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ரிவர்சல் இருக்குங்களா, இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்துருவாங்க ஓகே மறுபடியும் வந்துடும் போல அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை வர ஆரம்பிச்சு நான் வந்துட்டு இந்த இடத்துல. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஆவரேஜ் பண்ணி ஃபைனலாக கிட்டத்தட்ட 1500 ப்ராஃபிட்டில் இருந்தவர் 3000-3600 இன்றைக்கி லாஸ் அப்படின்னு சொன்னார். வச்சுருக்கிறது 10,000 தான். ஸோ 10,000 நம்ம 1500 அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட். ஆனால் இந்த மாதிரி தவறுகள்னால நம்ம மாட்டிக்கலாம். இது நீங்கள் எனக்கு கேட்டிங்கன்னா ஜென்ரலாகவே இது நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை தான். ஒரு லாஸ் 1000 ரூபா இனிஷியலாக வந்ததுன்னா கூட அன்றைக்கி ஓகே மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட்டும் லாஸும் வந்து நார்மல் தான். ஸோ இன்றைக்கி லாஸ் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு எடுத்துக்கலாமா. ஆனால் அந்த ப்ராஃபிட் எடுத்து அது வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டாக பயங்கரமாக ஏறும்போது அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ஆஹா நம்ம வந்து பெரிய ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. அந்த கில்ட்டி அந்த இதில் வந்து தான் திருப்பி போய் மறுபடியும் ஃபஸ்ட்டு இங்கே இந்த ஜோன் இங்கே வாங்கி இங்கே அடிக்கும் போதே அவங்களுக்கு ப்ராஃபிட்டை
கட் ஆகிருக்கும், அதாவது அந்த 1500 ஜீரோ ஆகிருக்கும். இப்போது இன்னும் ரொம்ப இதுவாக இருக்கும், ஏன்னா நீங்கள் சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல, கண் முன்னாடி ஆல்ரெடி நம்ம கையில் எடுத்து வச்சுருக்கேன், 1500 போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லாட்டுக்கு பதிலாக 4 லாட் அடிப்பாங்க. திருப்பி மறுபடியும் அந்த 1500 கவர் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் வந்து இப்போ என்னென்னா, அவங்க ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த ப்ராஃபிட்டு திருப்பி மறுபடியும் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அது அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்பாக போய் போய் அது ஒரு பெரிய லாஸில் தான் போய் முடியும். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம பண்ணுற தப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இங்கே மிஸ் அவுட் பண்ணிட்டீங்க, இங்கே தப்பாயிடுச்சு, இங்கே ஆயிடுச்சு. ஆனால் என்னென்னா, இப்போ இந்த புட்டில் தான் நம்ம இந்த காசை விட்டுருக்கோம் அப்படின்றதுனால திருப்பி திருப்பி அந்த புட் ஆப்ஷன்லேயே நம்ம போய் அதை விரட்டி பிடிக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே ஓடும்போது தான் அவங்களுக்கு வந்து, அப்போ வந்து அவங்களுக்கு நீங்கள் சார்ட் பார்க்க மாட்டீங்க, மைண்டில் எதுவும் தெரியாது, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நீ விட்ட புட்டிலே போய் நான் எடுக்கணும். அதாவது இந்த கேம்பர்ஸ்க்கு மென்டாலிட்டியில் கூட சொல்லியிருக்கோம், அது வந்து என்னன்னா, இப்போ இந்த சீட்டாட்டிலாம் வந்து தோத்துட்டா ஓகே விட்டுட்டோம் சேர்ந்து வேறு எதில் ஏர்ன் பண்ணிப்போன்னு நினைக்க மாட்டாங்க. திருப்பி மறுபடியும் நான் விளையாண்டு எடுப்பேன், இல்லை இந்த ராபரி பண்ணுறவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஓகே இது வரைக்கும் பண்ணிட்டேன், கடைசியாக அவங்க எதுவும் பண்ணிவிட்டு நான் விட்டுறேன் அப்படிம்பாங்க, கடைசியாக எதுவும் மாட்டிக்குவாங்க. அந்த மாதிரி தான் வந்து நான் புட்டில் போயிட்டேன் அப்படின்றதுனால திருப்பி நான் அந்த புட்டிலே தான் போய் எடுக்கணும் அப்படின்னு நம்ம போகும்போது தான் வந்துட்டு, சும்மாவே வந்துட்டு நம்ம மக்கள் வந்து ஆப்ஷன் அப்படின்னாலே அந்த ஃபுட்டில் தான் ஏதோ ஒரு போகணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருக்கும். ஏன்னா மென்டலி வந்து அதுதான் உங்களுக்கு வந்து, அது உண்மைதான். ஏன்னா வந்து ப்ராஃபிட் உங்களுக்கு நிறையா இருந்தால் நார்மலாக ஃபுட் ஆப்ஷன் வந்து, ஏன்னா கார் வந்து உங்களுக்கு ஏறி இறங்கி ஏறி தான் போகும், பட் ஆனால் டிராஸ்டிக் ஃபால் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபுட்டில், பட் ஆனால் இந்த கரண்ட் மார்க்கெட் அப்படி இல்லை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். எவ்ரி சின்ன ஃபால்லையும் உங்களுக்கு திருப்பி மறுபடியும் பை பண்ணி உங்களை ஏற்றிக்கிட்டே தான் போகிறாங்களே, அந்த பையும் வந்து உங்களுக்கு, ஏன்னா நீ காலையில் வெறும் இன்பு விழுந்தது தான் ஒரு ரீசன், மற்றபடி மற்றதெல்லாம் ஓரளவு நார்மல் தான். கடைசியாக திருப்பி இன்பியையும் மேலே பிடிச்சி ஏற்றிட்டாங்க, ஸோ மார்க்கெட் திருப்பி நார்மல் லெவலுக்கு வந்துருச்சு. ஓகே, நம்ம கொஞ்சம் டீவியேட் ஆகி போகிறோம். இப்போ எது என்ன சொல்ல வர அப்படின்னா, இப்போது லாஸை ஏற்றுக்கிற மனசு ப்ராஃபிட்டை விட்டுட்டமே அப்படிங்கிறத வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்க. சரி ஓகே, நமக்கு இன்றைக்கி அதுக்காக தான் நம்ம எப்போவுமே என்ன சொல்லியிருக்கோம், உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது நீங்கள் முதல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ட்ரேட் பண்ணி பண்ணிங்கன்னா, நீங்கள் எங்கே வரணும், எந்த இடத்துல கட் பண்ணணும், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வாங்கினவர் சரி ஓகே அதை மிஸ் பண்ணிட்டோம் வேறு, சரி இல்லை இங்கே கட் பண்ணாமல் விட்டுருந்தாருனா எங்கே கட் பண்ணிட்டு, இப்போ இதுவுமே ஒரு 10th லெவலாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தாங்க, ஈவினிங்கில் ஜீரோ ஆகிருக்கு. ஸோ ஏதோ ஒரு லெவலில் வந்து தானே ஆகணும், பட் ஆனால் அதை நம்ம மனசு ஏற்றுக்காது. அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் ஒரு பாயிண்ட் ஏறிடுச்சு விட்டுட்டேன் அப்படிங்கிற அந்த ஃபீல் தான் வந்து உங்களை மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ண வைக்கும். இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே இதே தான் ஓரளவு சொல்லியிருப்போம், பட் இருந்தால் கூட எல்லோருமே என்னென்னா சொல்லும்போது கேட்பாங்க, அதுக்கப்புறம் அந்த ட்ரேடிங்னு போகும்போது அந்த அவங்களுக்கு மைண்டில் என்ன வருதோ அந்த செகண்டில் என்ன நினப்பில் இருக்காங்களோ அதை தான் பண்ணுவாங்க. மற்றபடி வந்து ஓகே இதை பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன தான் இது பண்ணாலும் யாருனாலையும் அதை வந்து அந்த செகண்டில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அந்த நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நம்ம லாஸ் தான் வந்து உங்களோட பெரிய லாஸுக்கு காரணம், அது இது ரிலேட்டடாகவே இந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் ரிலேட்டடாகவே நம்ம எல்லாருக்கு வீடியோ போட்டோம். பட் இருந்தாலும் அது வந்து ஏன்னா நம்மளை வந்து நம்மளால் ஜெயிக்காத வரைக்கும் மார்க்கெட் கூட ஜெயிக்க முடியாது. ஏன்னா இப்போ இது மார்க்கெட்டோட தப்பான்னு கேட்டிங்கன்னா, இல்லைனா கீழே சிக்னல் காட்டுது உங்களுக்கு ஏறுது, இங்கே ரிவர்சல் போட்டுருச்சு, அட்லீஸ்ட் இங்கேருந்து இறங்குமான்னு தெரியாது, நம்ம ஏறுனது நின்றுச்சுங்கிறது தெரியுதுன்னா இந்த க்ரீன் கேண்டிலோட இது பெரிய கேண்டில், அதாவது பாடியில் சொன்னேன். ஸோ இங்கே ஏறுனது நின்றுச்சு, பட் ஆனால் திருப்பி மறுபடியும் இதை விட பெருசாக வந்ததுன்னா அப்போ லாங் சைட் போகலாம், பட் ஆனால் இங்கே உங்களுக்கு கட் ஆகிடுச்சு. இது நான் புட் ஆப்ஷனில் சொல்கிறேன், இதை நீங்கள் ஸ்டாக்காக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை நிஃப்டியில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ இந்த பேட்டர்ன் தான் உங்களுக்கு போகும். ஆனால் அது எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம ஏன்னா விட்டுட்டோம் புட்டில் விட்டுட்டோம் புட்டில் எனக்கு அப்படிங்கிற மென்டாலிட்டியில் நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் நம்ம அந்த ஸ்டிக்டு 1:2 அதுலேயும் அதே தான் திருப்பி திருப்பி சொல்லியிருந்தோம், என்னென்னா 4-10 ரூபா லாஸ்னால் 20 ரூபா ப்ராஃபிட். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், சும்மா பிளைண்டாக எனக்கு ப்ராஃபிட்னா எவ்வளோ அது அது தெரியல அப்படின்னா நீங்கள் எவ்வளோனாலும் பார்த்தாது. ஈவன் நேற்றுமே நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு கம்மியன் பார்த்தீங்கன்னா இங்கே 30 ரூபாயிலேருந்து அரௌண்ட் இந்த ப்ரைஸ் தான் நான் சொன்னேன், நேற்று நான் 10 ப்ரைஸ் அரௌண்டு 90 ரூபா வரைக்கும் போச்சு வந்துட்டேன். சரி ஓகே, இப்போ அவர் 100 ரூபா போட்டு விட்டுருந்தார்னு வச்சுக்கோங்க, இங்கே வாங்கினவர் க்ளோசிங் பேசிஸில் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஸோ 30 ரூபாய்க்கு ரெண்டு 10 ரூபா 20 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தாங்கன்னா இந்த 70 ரூபா 60 ரூபா ப்ராஃபிட் கட் ஆகிட்டு கீழே 10 ரூபா லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணியிருப்பாரு.
ஸோ மார்க்கெட்டில் நம்ம ப்ராஃபிட் எவ்வளவு எந்த லெவலில் நம்ம கட் பண்ணணும் அதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்கள் மைண்டை நீங்கள் ஸ்டெடியாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லாமல் ஒரு குறிக்கோள், ஒரு லெவலு, ஒரு மெத்தடே இல்லாமல் நான் சும்மா போவேன், மார்க்கெட் வந்து எனக்கு லேட் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஈவன் நானே இன்றைக்கி ஃபேஸ் பண்ணுவேன். என்னென்னா மொமெண்டமும் இருக்காது உங்களுக்கு. ஆக்சுவலாக நான் மார்க்கெட்டில் சொல்கிறேன், கால் ஆப்ஷன் போனாலும் இந்த இடத்துல பெருசாக வந்து உங்களுக்கு மூவே இல்லை வந்துட்டு, அது அதுக்கப்புறம் அது பொறுமையாக ஏறிச்சு வந்துட்டு. பட் அது இந்த வெயிட் பண்ணணும். ஏன்னா இங்கே இந்த மூமெண்ட் பெரிய மூமெண்ட் பார்த்துட்டு இங்கே அப்படியே அரைக்கும் போது என்னடா இது மார்க்கெட் கடுப்பாக இருக்குது, போர் அடிக்குது, அந்த ஃபீலே வரக்கூடாது. அது வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து தப்பு தப்பாக தான் நம்ம பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் மிட்டிகேட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். ஸோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம சேனல் பற்றி.